தொடர்ச்சியாக தான் இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தென்சேனை மாவட்ட குழு சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். காங்கிரஸ் கட்சி வந்து பாக்ஸுக்கு ஆதரவு, அந்த ஆதரவு வந்து பாஜக என்ன சொல்றாங்க, பயங்கரவாதத்துக்கு வந்து ஆதரவு தராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கடந்த 7ஆம் தேதி அமாஸ் என்ற அமைப்பு திடீர்னு இஸ்ரேல தாக்குனாங்க, குழந்தைகள் மொத்தம் பாதிப்புக்குள்ளானாங்க, அது சரியில்லை. ஆனா அதே நேரத்தில் அப்ப என்ன காரணம், 1980ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஜெருசலேம் கைப்பற்றினாங்க, மேற்கரை கைப்பற்றினாங்க, காசாவை கைப்பற்றினாங்க. நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நேதாயாகு ஐநா மன்றத்தில் பேசுறார். பேசுறவர் 2 மேப் வச்சிருந்தார் கையில். ஒரு மேப் வந்து 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் எப்படி இருந்தது, இஸ்ரேலுக்கு பக்கத்தில் சவுதி, ஜோர்டான், அடுத்து வந்து ஈரான், மற்ற மேற்காசியால் எப்படி இருந்தது சொல்லி ஒரு மேப். இன்னொரு மேப்ல இஸ்ரேல் மேற்கரை, அடுத்து கிழக்கு ஜெருசலேம், காசா, இது பூரா இதுதான் இஸ்ரேல் சொல்லக்கூடிய. அத்தகைய ஒரு ஆக்கிரமிப்பை எதிர்த்து அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. வருகிற போது காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு சரியானது. அந்த அடிப்பை இன்றைக்கு இந்தியா முழு ஆளலாம். 1948ல இருந்து இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில காங்கிரஸ் ஆட்சி இருந்து, ஜனதா ஆட்சி வந்தது, அடுத்து வந்து விபி சிங் வந்தாரு, வாஜ்பாய் உள்பட வந்து அந்த இஸ்ரேல் ஆதரிக்கல. ஒரு கேவலமான முறையில் மோடி இஸ்ரேல் ஆதரிப்பது என்பது அந்த ஆக்கிரமிப்பு. அமெரிக்கா பொறுத்தவரையில மேற்கு ஆசியாவில் அவங்களுக்கு ஒரு அடியால் தேவைப்படுது, அந்த அடியாளாக செயல்படுதான் இஸ்ரேல். ஈரானுக்கு எதிராக, சவுதிக்கு எதிராக, நாடுகளுக்கு எதிராக இந்த அடியாளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஆக்கிரமி செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்திய அரசு கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகம் முழுவதுமே லண்டன் மகத்தான ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தணும், ஆக்கிரமிப்பு நிறுத்தணும், காசாவிலிருந்து வெளியேறணும், மேற்கை வெளியேறணும். 1980க்கு பிறகு அந்த ஜெருசலேம் கைப்பற்ற, ஜெருசலேம் என்பது தலைநகரமாக செயல்படுவதற்கு ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பிரதமர் மோடி வந்து மணிப்பூர்ல, அதாவது மோடியை பொறுத்தவரையில் மோடியோ அந்த கட்சியை சார்ந்தவர்களோ இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி வந்து வெறுப்பிரச்சாரத்தை நடத்தமோ அவங்களுடைய பணியே. நேற்று அகமதாபாத்ல இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்தது. விளையாட்டை விளையாட்டா பார்க்கணும், அதற்கு மாறாக அந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அவுட் ஆகி பெவிலியனுக்கு போகும் பொழுது அங்க உள்ள பாஜக அந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளை சங்கி என்ன கோஷம் போட்டாங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டாங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு. மோடி அரசாங்கத்துக்கு விளையாட்டாக இருந்தால் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவருடைய வெறுப்பரசேஷம் அதுதான் உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கு. மத்திய இணையமைச்சர் கூட ஜெய் ஸ்ரீராம், அதுல வித்தியாசமே இருக்காது. நீங்க வந்து அந்த அகமதாபாத் நடந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்த அந்த ஸ்டேடியம் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம், அது நடக்குது. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து சேப்பாக் நடந்திருக்கு, அது வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கு, பாகிஸ்தான் தோத்திருக்கு, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கு, இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கு. விளையாட்டு விளையாட்டு சொல்லப்போனா பல நாடுகளுக்கு இடையில் மனித உறவை உருவாக்குவதான் விளையாட்டு போட்டி. அது வந்து கேவலமா செய்யறவங்க இன்னமும் செய்வாங்க. சார், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இது குறித்து கருத்து சொல்லியிருப்போம், விளையாட்டு விளையாட்டா பாக்கணும்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படி பாக்குறப்ப தர்மத்தை தர்மம் தானே பாக்கணும், சனாதன தர்மத்தவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறது. அதாவது விளையாட்டா விளையாட்டா பாக்குறதுக்கு அவங்க ஆட்கள் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டாங்க பாருங்க, அது அவரால் சரின்னு சொல்ல முடியாதுக்கு எங்கே இழுத்துட்டு போறாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. சார், இப்ப வந்து திமுக அரசு பொறுப்பேற்றது பழைய அரசு ஊழியர்கள்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை வந்து அமல்படுத்தும் சொல்லி இது பண்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திமுக மாநில அரசாங்கம் அரசுகளுக்கு பழைய ஓய்வுத்தெடுத்து அமலாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஆசிரியர் அரசுகள் பிரச்சனை வருகிற போது மாநில அரசாங்கம் அவரை அடுத்து பேச்சுவார்த்தை பிரச்சனைகள் தீர்வான வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. சரியாக அமையாது அப்படின்னு சொல்லி பைடன் அவர்கள் வந்து ஆதரிச்சதா அவரு தான் இல்ல. அதாவது நீங்க காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் அந்த பகுதி விட்டு வெளியேறணும், காசாவை நாங்கள் கைப்பற்ற போறோம் அப்படின்னு வந்து இஸ்ரேலுடைய அதிபர் அந்த பெஞ்சமின் நேத்தனியாக அறிவிச்சிட்டார். அப்படி இஸ்ரேல் ராணுவம் காசாவுக்குள்ள போன கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் உங்களுக்கு வந்து கொல்லப்படக்கூடிய ஆபத்து இருக்கு. உலக நாடுகள் முழுவதும் ஆர்ப்பாட்டம், ஐரோப்பிய நாடுகள்ல, ஜெர்மனில, லண்டன்ல,
பிரான்ஸ்ல அமெரிக்காவில் உலக நாடுகளும் ஆர்ப்பாட்டம் நடப்பதை பார்த்த பிறகு அஞ்சிய இது ரொம்ப நெருக்கடியா இருக்கு, அவருக்கு எதிராக போகணும்னு உங்களுக்கு வந்து உலக நாடுகள் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. நடந்த பிறகுதான் இன்னைக்கு ஜோ பைடன் சொல்றாரு நீங்க காசாக்குள்ள போகாதீங்க அப்படின்னு. ஆகவே உலக நாடுடைய நிர்பந்த ஆர்ப்பாட்டம் அதற்கு அது பிறகுதான் வந்து அமெரிக்க ஜனாதிபதி பின்வாங்கி இந்த அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுல பிரதானமான பாத்திரம் வகித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஆக இந்தியா கூட்டணியை பலப்படுத்துவோம் அப்படின்னு மீண்டும் சொல்ல விரும்புறேன். அதாவது பல மாநிலங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்க, கேரளாவில் என்ன நடந்தாலும் பாஜக அனுமதிக்க மாட்டோம், போருமா? பாஜக எதிராக இந்தியா கூட்டணி, இது கேரளாவில் இந்தியா கூட்டணி என்பது பாஜக தோற்கடிக்கும். ஓகே, இரண்டாம் உலக யுத்தத்தில் ஜெர்மனி அரசாங்கம்